மணி என்னாச்சு 12 இருக்குமா 12:45 இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு நைட் டிரைவ் தாங்க பார்க்க போகிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமரம்லேருந்து ரைட் கட் பண்ணி சோலூர் மட்டம் போக போகிறோம். அது வந்து 180 அப்படிங்கிற ரூட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். இன்றைக்கி காரமடை தேர் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மசனக்குடிக்கு விடிய காலையில் போயிட்டு அங்கே சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு வரது நம்ம பிளான். இதில் நம்ம கூட வந்த ஒரு அண்ணனை அவர் வீடு சோலூர் மட்டம்ல இருக்குது, அவர் அப்படியே இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே நேராக நம்ம மசனக்குடிக்கு போகிறோம். செக் போஸ்ட் ஒரு 5:30 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு டிரைவ் போகிறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் அதிகமாகவே இருக்குது. எப்படி லக் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். பார்ப்போம் இதில் என்ன இன்றைக்கி நமக்கு கிடைக்குதுன்னு. ஏன்னா வனவிலங்குகள்னு சொன்னால் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு ஏரியான்னு இந்த இடம் சொல்லலாம் இல்லைங்களா, மாமரம் அந்த சைடில். ஏன்னா அது வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடங்க, இப்போ விலங்குகளுக்கு ஏற்ற இடம். ஏன்னா அங்கே அதற்குண்டான தண்ணீர் இருக்குது, ஒரு சிற்ற ஒரு அருவி ஒன்று இருக்குது. அதுபோல் அதுக்கு யாரும் இடையூறு இல்லாத இடமா இருக்கிறனால அங்கே பெரும்பாலும் அது அங்கேயே முகாமிடுங்க. ரொம்ப அரிதாக இந்த சாலைகளில் வருங்க. இப்போ நம்ம கோத்தகிரி ரோட்டில் தான் போயிட்டுருக்குங்க. அந்த மாமரம் அப்படிங்கிற ஊர் வந்து ரைட்டில் கட் ஆகும். அங்கேருந்து தான் நமக்கு வந்து டீப் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரூட்னே சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அந்த ஹேர்பின் பென்ஸு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது உடனே பெண்டு வந்துடும். ஒரு பெண்டு ஏறி இறங்கி கல்லட்டி ரோடு மாதிரி அடுத்தடுத்து தான் பெண்டு வந்துகிட்டே இருக்கும். கல்லட்டி விடவே சிரமம். ஏன்னா கல்லட்டி கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுற்றுச்சுவரெல்லாம் இருக்குது, பக்கவாட்டு எங்கேயுமே வண்டி கீழே இறங்காத மாதிரி சுற்றுச்சுவர் இருக்குது. இந்த இடத்துல எங்கேயுமே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு சுவர் சுற்றுச்சுவர் கிடையாதுங்க. அதனால் அந்த ஊர் மக்களே வந்து அந்த பாதையை ரொம்ப அரிதாக தான் பயன்படுத்துவாங்க. அது இரவு நேரம் வந்து யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப குறுகலான இடங்க, குறுகலான வளைவுகள் கொண்டது, எந்த பாதுகாப்பும் இல்லாத வளைவுகள் கொண்டது. ஆமாம், அதே மாதிரியே வனவிலங்குகள் பார்க்குறது வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான். வனவிலங்குகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் அதிகமாக விலங்குகள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இப்போ நம்ம போக போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மசனக்குடி தான். இப்போ நம்ம அண்ணன் ஒருத்தருக்கு இப்போ நைட் டைம்னால பஸ் இல்லை, அவர் வீடு சோலூர் மட்டம். நம்ம நேராக போய் சோலூர் மட்டத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி 180 வழியே நம்ம கோத்தகிரி போயிட்டு கரெக்டாக இருக்குங்களா செக் போஸ்ட் போகிற கல்லட்டி செக் போஸ்ட்டுக்கு. மணி 1:30 ஆச்சு. கலக்கும் தான். நம்ம ஒரு 5:30 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலாம். போய்ட்டு அப்படியே முன்னாடி இறங்கிக்கலாம். சும்மா ஒரு வீக்கெண்டு டிரைவ் தாங்க. வாரம் எங்கேயாவது போவோம். இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மசனக்குடி போயிட்டு வரலான்னு ஒரு பிளான். அது விடிய காலைல போனால் நல்லாயிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம நைட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி காரமடை தேருங்கிறதுனால அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது, வீடியில் பார்த்துருப்பீங்க. அது முடிச்சுட்டு அப்படியே நம்ம போகிறோம். கரெக்டாக இருக்குது டைமு. இப்போ இந்த ரோடு வந்து உங்களுக்கு தெரியும், கோத்தகிரி ரோடு. நம்ம அந்த மாமரம் ரோட்டுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். லைட் கிடைக்கலையாண்ணா? ஃபாக் லைட்டுங்க. ஃபாக்ண்ணா பாருங்க, ஸ்ட்ரைட்டாக போனால் கோத்தகிரி. இதில் வந்து நம்ம இறங்குறோம். இது வந்து சோலூர் மட்டம் போகிறதுக்கு ஷார்ட் கட்டுங்க. நேராக போய் கோத்தகிரி சுற்றிட்டு சோலூர் மட்டம் வராமல் இது ஸ்ட்ரைட்டாக 180 கூட்டடை எஸ்டேட்டில் போய் 180ல் போய் ஜாயிண்ட் ஆகி போயிடலாம். எவ்வளோ தூரம் பக்கம்னா இது கரெக்டாக தெரியல. கிளம்பி வீட்டுக்கு இந்த வழியில் போனால் தான் கொஞ்சம் அவர் சீக்கிரம் இறக்கி விட மாதிரி இருக்குங்க. சரி சரி, ஏன்னா அப்போ தான் இறக்கி விட்டு நம்ம போய் ரீச் ஆகும். ஆமாம், ஏன்னா நம்ம இல்லை அப்படி இருந்து இப்படி வந்துட்டு அப்படி மறுபடியும் திருப்பிட்டு போகணுங்க. கண்டிப்பாக இந்த ரூட்டில் வந்து டூரிஸ்டாக இருந்தீங்கன்னா நைட்டில் வர்றது வந்து அட்வைசபிள் இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். கொஞ்சம் இல்லைங்க, மிகவும். ஆமாம், மிகவும் டேஞ்சர். சாலையும் வளைவில் மிகவும் அபாயகரமான வளைவில் கொண்டது. இப்போ பாருங்கள், ரோடு வந்து ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்குங்களா. இவ்வளோ தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இதுலேயே ஹேர்பின் பெண்டாக இருக்கும். நம்ம ஆமாம், இந்தளவு அகலந்தான் இருக்கும். இதில் பார்த்து திருப்பலைன்னா ரிவர்ஸ் வந்து வந்து திருப்பிட்டு போகிற மாதிரி இடத்துல முதல் கீழே தான் ஏறுங்க வண்டியும். கல்லட்டியோட கம்பேரே பண்ணக்கூடாது. இல்லை, இது இப்போ அதான்ண்ணே இப்போ வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கு. இப்போ ஒரு 6 பாலம் மாதிரி வரும். அதை தாண்டினதுக்கப்புறம் அப்படியே நல்லா செங்குத்தாக மேலே ஏறிட்டே இருக்கும். 100க்கு மேலே ஆர்பின் பெண்ட் இருக்குது இதில். ஆமாம். ஆனால் இதில் நார்மலாக டூரிஸ்ட்லாம் யாரும் வரலாம் அனுபவம் கிடையாதுல்ல. சுற்றுலா பயணிகள் இந்த ஒரு அருவி இருக்குங்க, அது வரைக்கும் வரலாம் வருவாங்க. ஓகே, அதுவும் பகல் நேரத்தில் மட்டும். அதிக முன்னாடி வந்து ஒரு இது தொகையை வாங்கிட்டு அனுமதிச்சுட்டு பெற்று தான் வரணும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. அது அருவிக்கு வர்றாங்க. அந்த அருவியோட பெரும்பாலும் எல்லாம் திரும்பிடுவாங்க. அதுக்கு மேலே யார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோலூர் மட்டம், ஒன்னட்டி, கூட்டடா எஸ்டேட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரில் இருக்கிறவங்களாம் மட்டும் இந்த ரோடை பயன்படுத்திக்கிறாங்க. பலாப்பழ சீசனுக்கு அப்போ கண்டிப்பாக யானை ஃபுல்லாக இங்கே இறங்கிடும் இங்கேங்க. ஆமாம்மா, ஏன்னா அப்போ பலாப்பழம் சீசனுக்கு போது சாப்பிட்றதுக்காகவே நீ இப்போ முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற பாரு, அது எல்லாமே பலாப்பழ மரம் தான். இதுங்களாண்ணா? ஆமாம், அந்த சைடு லெஃப்டில் பாரு. ஆமாம், ஆமாங்க, கம்பேரி போட்டு வச்சுருக்காங்க. ம், ஊர்களும் சின்ன சின்ன ஊர்கள் நிறையா இருக்குது இந்த வழியில். இந்த வழியிலிங்க பாரு, 116 கிலோமீட்டர் தாண்டாருன்னு. அங்கேருந்து இப்போ நம்ம கோத்தகிரி போனோம்னா கோத்தகிரி போயிட்டு மறுபடியும் 180 சுற்றி இறங்கணும். இங்கேருந்து 180 வரும் 16 கிலோமீட்டர் தான். சரி, சரிங்கண்ணா. சரி, இந்த ரூட்டை வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் போட்டதில்லை. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சனால நம்ம எடுக்க முடியும். அண்ணனால நமக்கு ஒரு வாய்ப்பு. தனிப்பட்ட முறையில் வரணும்னால வர முடியாது. ஆனால் இல்லை, இங்கே நமக்கு வேலை இல்லையே. தனிப்பட்ட முறையில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபாரஸ்ட் ரூட்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா. இதில் கரடிகள் நடமாட்டம் இருக்குங்க. கரடிகள் நடமாட்டம் நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. நீங்கள் பொதுவாகவே உதகை பகுதின்னு பார்த்தீங்கன்னா கரடி அதிகம். கரடி, ஆமாம். ஆனால் இது முழுக்க தேயிலை தோட்டங்கள் நிறையா இருக்கிற பகுதிங்க. சரி, சரிங்கண்ணா. இங்கெல்லாம் ஒரு 7-8 மணிக்கும் போதே எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. உதகையை பொறுத்த வரைக்குமே ஒரு 7-8 மணி தாங்க அதிகபட்சம். என்னன்னா இதுதான் அபாயகரமான சாலை, அச்சமூட்டும் சாலை. ஏன்னா மிகுந்த எச்சரிக்கையோட நம்ம கல்லட்டியை விட 3 மடங்கு இதில் மிகவும் எச்சரிக்கையாக நம்ம போகணுங்க. இப்போ நம்ம ஏறுறதுனால பிரச்சனை இல்லை, இறங்குறதுனா ரொம்ப கவனமாக. ஏற்றமும் இருக்கு, இறக்கமும் இருக்கு, மாறி மாறி வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில, இந்த பாதையில இறங்குறது தினம் முதல் தடவை எனக்கு. இது கொஞ்சம் தூரம் இறங்கி மறுபடியும் மேலே ஏறும். ஃபுல்லாக ஏறிட்டே தான் இருக்கும். ஏறி இறங்கி ரெண்டுமே இருக்கு. நான் இந்த கோத்தகிரி, அதாவது உதகையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆபத்தான சாலைனா அது கல்லட்டி சாலை அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்கே ஒரு இந்த இது பார்த்தியா, இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து அலௌடு. ஓகே, ஓகேண்ணா. அலௌடுன்னா வந்து குளிச்சுட்டு போகலாம். இங்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு போவாங்க. சரி, சரிங்கண்ணா. பாருங்க, இது வரைக்கும் வரலாம். ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி, ஏன்னா ஒரு சின்ன நீர்த்தாக்கு மாதிரி. இது அருவி, இங்கே குளிச்சுட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் இதுக்கான அது கட்டணம் எவ்வளோ தெரியுது இல்லைங்க. நாங்கள் இடையில இப்படி தானே வந்தாங்க. இப்படி வந்து குளிச்சு வெளியே இருந்ததுனால பாருங்கள், இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காடு பார்க்குறதுக்கு நல்லா அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். மாதிரி இல்லை இல்லை அந்த காடு தான் போல இருக்குண்ணா. இதுவே மாதிரியெல்லாம் கிடையாது போட்டுருங்கண்ணா. தமிழ்நாடு வனத்துறை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த சாலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆமாம், ரொம்ப நெருக்கமாக இருக்குங்க. அதான் நான் கல்லட்டி தான் வந்து மிகவும் ஆபத்தான சாலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் வீட வந்து நிறைய ரோடு. அது என்னன்னா இந்த பகுதியில் புதியவர்கள் வர்றது இல்லைங்க. கண்டிப்பாக வழக்கமாக வர்றவங்க தான் வர்றாங்க. அச்சம் தவிர அச்சப்பட வேண்டியது. தேயிலை தோட்டம் இங்கே இல்லைன்னா தேயிலை தோட்டம் மேலே போகணும். ஃபார்ம் இருக்கும், பலாப்பழம் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் எல்லாம் இருக்கும். செக் போஸ்ட் ஆனால் 6 மணிக்கு தான் ஓப்பனு. கலெக்டர் செக் போஸ்ட்டு. ஆமாம், உள்ளூர் அணிவா கொஞ்சம் விட்டுருவாங்க. நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். கோத்தகிரி போகும்போது ஒரு குழந்தை 3 மணிக்கெல்லாம் கோத்தகிரி போயிட்டோம்னா நம்ம சரியாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் பயணம் தான். நல்லா போனாலும் ஆனால் நம்ம நேர் ரோட்டில் கோத்தகிரி போனாலும் சீக்கிரம் போயிடுவோங்க. அருண் எடுக்கலையா? அது அவன் ஃபோனில் தான் எடுத்துட்டு அதே போகுது. நான் ஃபஸ்ட்டு சஃபாரியாக முதுமலையில் போனோம்னா, அதாவது நம்ம தம்பி லெப்பர்டு சூப்பராக சைட்டிங் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்களா குரூப்பில் போட்டேன். அது அப்படியே படுத்து தூங்கிடுச்சு நான் மரத்தில். நல்லா சாப்பிட்ருக்கு போல இருக்கு. ரைட்டு. ம், இல்லை நம்ம போனால் டிக்கெட் வாங்கிக்கலாம். அவர் போனால் முதுமலைங்களா பந்திப்பூர் இருக்கலாம். முதுமலை சஃபாரி தான் போட்டிட்டு போயிருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன ஆறு ஒன்று வரும். இதுக்கப்புறம் நல்லா மேடு ஏற ஆரம்பிச்சிடும். அண்ணே, இந்த ரோட்டில் நீ பைக்கில் தனியாக வந்தீங்கன்னா காலையில் உனக்கே ஒரு மாதிரி கருக்குன்னு தான் இருக்கும். எனக்கு இந்த காரில் வரக்கே எனக்கு அப்படி தானே இருக்குது. நீங்கள் பைக்கில் வர சொல்கிறீங்க. இதுதான் லாஸ்ட்டு இது. இதுக்கப்புறம் அப்படியே மேடு ஆரம்பிச்சிடும். மேடு தான் ஃபுல்லாக. குளிர ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே வர ரோடு தெரியுது. அப்படியே மேலே ஏறுது பற்றியானா இருக்கேண்ணா. ஆமாம், ஸ்கார்பியோவே இதாகுது. ஒரு ஜக்கு வாங்குது. வேறு எப்படி இருக்குது ஒரு மேடு. இந்த ரோட்டில் நம்மளே ஒரு வீடியோ போட்டுக்கிட்டாருண்ணே. பலரும் அறிந்திடாத கோத்தகிரிக்கு செல்லும் மலைப்பாதைன்னு சொல்லி அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருக்குமாரு. வீடியோ கவர்மெண்ட்டு கோத்தகிரிக்கு நல்ல ரோடு போட்டு வச்சுருக்குது, இது வழியே யாரும் போகாதீங்க. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தான் எங்களை கூப்பிட்டு போய் பெரிய பிரச்சனையாயிருச்சு வண்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. அப்புறம் நான் சொன்னேன் என்னங்க பிரதர் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். யானசனி இருக்குங்களா? அதான் என்ன பழசு அதான் என்ன பிரச்சனை இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணி கேட்டிருந்தேன். ஏதோ ஒரு பெண்டில் வண்டி டேர்ன் பண்ண முடியும், அப்படியே மேலே ஏற்ற முடியும், அப்படியே கீழே இறங்கிருச்சுன்னாங்க. அதனால நான் இந்த வெளில போவேன்னே சொல்லுவேன். நான் எப்படி வந்தேன்னு கேட்டேன்னா, நான் நட்டக்கல் வந்திருந்தேன்ல, நட்டக்கல் வந்திருந்தப்போ நட்டக்கல்லேருந்து உள்ளே வந்துட்டோம். அப்போ கூட்டடா எஸ்டேட் வழியாக தான் வெளியே வந்தோம். கூட்டடா எஸ்டேட் வழியாக வெளியே வந்து லெஃப்ட்டில் திரும்பினா எனக்கு அப்போ இந்த வழி இருக்குன்னே தெரியாது. இதில் போனால் நேரம் கீழே போயிடலாம் பக்கம்னாங்க. அப்போ தான் வரும்போது தெரிஞ்சு இந்த ரூட் ஒன்று இப்படி இருக்குன்னு. அதனால் லோக்கல் இப்போ நீலகிரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரூட்டை பற்றி நல்லா தெரியும். அதனால் இருக்கிறவங்களுக்கு லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் இந்த ரூட்டை பற்றி. அதே மாதிரியே காடுகள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த லோக்கல்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி ஊட்டி வந்துட்டு போவாங்க. நமக்கு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் பக்கம். ஊட்டி வாழ்பறனால ஓரளவுக்கு இடமெல்லாம் எப்படி எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த சென்னை பெங்களூரு அப்புறம் இந்த சைடு இந்த திருவண்ணாமலை அந்த அந்த மாதிரி இடத்துல வரவங்களுக்குலாம் தெரியாது. அதே மாதிரி கேமரால பார்க்குற மாதிரி நேரில் இருக்காது, வேற மாதிரி இருக்கும். நேரில் பார்க்குறதுக்கு ஒரு 5% தான் கேமரால பதிவாயிருக்கும். இந்த ரோட்டில் யாராவது அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பகலில் போங்க, ஒரு 2-வீலரில் போங்க, நல்லாயிருக்கும். கார்லேனாலும் நல்லா கொஞ்சம் அனுபவமாக ஓட்ட தெரிஞ்சவங்க போனீங்கன்னா நல்லது. ஆமாம் ஆமாம், ஏன்னா பெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பெண்டெல்லாம் நல்லா ஷார்ப்பாக திரும்பணும், ஒரே டேக்கில் திரும்பிடணும். இல்லைன்னா நிறுத்தி ரிவர்ஸ் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் வண்டியாக இருந்தால் போய்க்கலாம், மேனுவல் கீரில் போகிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் அது கொஞ்சம் மேட்டில் நிறுத்தி ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யானசாமி வரைக்கும் இந்த அதாவது வழி புதுசாக வரவங்களுக்கு இந்த ரோடு வந்து பழக்கம் இருக்காது, அதனால அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வரைக்கும். இதே வந்து இப்போ அனிமல்ஸ் வந்து இப்போ நமக்கு ஏதாவது பார்த்தோம்னா அது வந்து லக்கு தான். ஆனால் கோத்தகிரி சைடில் அதாவது மேட்டுப்பாளையம் சைடில் எடுத்தோம்னா அந்த சைடு கல்லாறு, அதுக்கு கீழே பில்லூர் சைடில் அந்த சைட்லலாம் அதை முள்ளிக்கேற்ற சைட்லலாம் எப்படி யானை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம், யானை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த சைடு கோத்தகிரி சைடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யானைக்கு அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே, ஏன்னா இங்கே பலாப்பழ மரம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே யானை கூட்டமாக அதிகமாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லைனில் வந்து அப்படியே போனோம்னா யானைக்கு வந்து தெங்கு மரடாக்கு வந்து அப்படியே இடம் பெயர்ந்து போயிட்டே வரும். சரி சரி சரி, ஆனால் இங்கேயுமே யானைகள்லாம் வந்துருக்குண்ணா, வந்திருக்கு, வராமல் இருக்காதுண்ணே. அண்ணே பலாப்பழ சீசனுக்கு இந்த பக்கம் வந்து என்ன சொல்கிறாருண்ணே, எல்லாமே யானைக்கு தான். பாருங்கள் இந்த ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள், இப்படி ஏறுது ஸ்கார்பியோவை திக்கி முக்காடிக்கிட்டு ஏறுது மேலே. செகண்ட் கீரில் ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் தான் இல்லை, அதனால நம்ம அந்த வந்த வேகத்திலே விடவும் முடியாது. ஆனால் என்ன தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி தான் ஒரு ஏற்ற மாதிரி. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குனாரு லொக்கேஷன் எல்லாம். காலையில் ரோடு ரொம்ப ஆபத்தாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்து அதிகமாக இருக்குது இந்த ரோட்டில். ஆபத்து இருக்குது. இப்போ நீங்கள் பில்லூர்லேருந்து கீழே இறங்குற தெரியுமா? ஆமாண்ணா, மஞ்சூர்லேருந்து முள்ளிக்கத்தைக்கு இது சொல்கிறாங்க பாரு எப்படி இருக்குன்னு ரோடு. அதில் இறங்கும் போது ஒரு சைடு ஃபுல்லாக நீ வந்து ஒரு டீலால் ஒரு சீனரி மாதிரி பார்த்துட்டே இறங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த ரோட்லேயே ஒரு சீனரி மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பல குழுங்குது. ஆட்டு பண்ணி பல 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 ஓடிட்டு போகுது உள்ள. போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு, பதுங்கிடுச்சு. பல பழம் எப்படின்னா ஓட்டுறீங்க ரெண்டு அப்படி அப்படியே டக்கு 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 டக்குன்னு திரும்பிடும். அது கொஞ்சம் லெஃப்ட் இறங்கினாலுமே வீல் கீழே இறங்கிடும்னா கீழே பாருங்க லெஃப்ட் சைடில் எப்படி நிறுத்திட்டு. ஆமாம் ஆமாம், காங்கிரீட் ரோடு மேலே ஏற்றது கஷ்டம். இறங்கிச்சுனா கூட்டோட எஸ்டேட் போயிட்டோம்னா ரோடு நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே இங்கே ரோடு நல்லா தான் இருக்கு. இல்லை இல்லை, பெண்டு பெண்டு இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் டயரு தேங்குதுன்னா அப்படி ஸ்லோவாகவே ஏற்றுனா நிறுத்தியே பொறுமையாக ஏற்றுங்க. ஃபஸ்ட் கீர் போட்டு டயர் அரைச்சிடும். இதெல்லாம் நிறுத்தி ஏற்றுனா வண்டி கேட்டுதான் உண்டு, என்ன தான் ஏறுது. இந்த மாதிரி பெண்டு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏற்றிக்கணும், ஏன்னா வந்த வேகத்தில் திருப்ப முடியாது. அந்த செகண்ட் கீரில் அப்படியே ஏற்றுவாங்க, அதுக்கே அடைச்சி வண்டி ஆஃப் ஆயிடும். மக்களே, என்னால் சரியாக கேமரா ஹேண்டில் பண்ண முடியல. அண்ணன் திருப்புன்னு திருப்புறாரு, நான் வேறு லெஃப்ட் ரைட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அவர் திருப்பலைங்க ரோடு அந்த மாதிரி திரும்புதுங்க, திருப்பலிங்கன்னா அப்புறம் நம்ம திரும்பி போக வேண்டியதுதான். இந்த சாலையில் இந்த ஊர் மக்களே இரவு போக மாட்டாங்க. ஆமாம்மா, அந்த மாதிரி இன்றைக்கி இப்போ காரமடை இப்போ தேர்னால இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் யாராவது வந்து போகிறதுக்கு போவாங்கள்ல. உதவிக்காரங்க நிறைய பேர் கீழே இருக்காங்க இல்லைங்க. காரமடை, பெரியநாயக்கம்பாளையம் இதெல்லாம் முழுக்க அவங்க ஓரளவுக்கு இருக்காங்க இல்லைங்க. அப்போ இன்றைக்கி மஞ்சூர் ரோடு திறந்துருப்பாங்களா? இல்லை இல்லை, வாய்ப்பு இல்லை, அது க்ளோஸுங்க. ஆமாண்ணா, நான் இதுவரைக்கும் என்னது இல்லை. மாதிரி ஏறி இறங்கிட்டே இருக்கும். நீ அந்த ஒரு வனம் வேற வரும் தெரியுங்களா, அடாறு வனம் ஒன்று வரும், அங்கே பயங்கர மேடுங்களா? ஆமாம், அங்கேயே இருக்கு. நான் டயர் அரைக்க விடுறேங்கண்ணா, அங்கே நம்ம எதுவும் போக முடியாது. அங்கே இப்படி இருக்குதுன்னு ரோடு ஃபஸ்ட்டா ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லை இல்லை அதுக்குள்ளே போட முடியாது. ஃபஸ்ட்டு அப்போ இந்த ஏறும்போதே மாற்றிக்கிட்டேன். ஏறு மாற்றாது, நான் ஃபஸ்ட்லேயே போனேன். ஒரு பிக்கப் கிடச்சிலேன்னு பார்த்தேன், இல்லை ஃபஸ்ட்லேயே போய்ட்டே இருக்கேன். மழை பெய்ஞ்சிருக்கு. அன்னைக்குங்க ஒரு அருவிக்கு வந்துட்டுங்க குளிச்சுட்டு, நானும் கொண்டசாமி தோழர் எடுங்க நல்லா ஜூம் பண்ணுங்க. ஓடிட்டான் 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 இன்னைக்கு முதல் முறை கரடி பார்க்குறேன். பார்த்து அந்த சைடு எடுத்துறாருண்ணே தள்ளி பெருசு. மக்கள் இங்கே பாருங்க, வீடு பக்கத்தில் இங்கே பாருங்க, லைட் எடுத்து பாருங்க, அதுதான் வீடு. வீடு அங்கே பண்ணல, கரடி இங்கே முன்னாடி கரடி ஓடுது. ஏன்னா நமக்கு அங்கே காலையில் ஃபஸ்ட்டாக வண்டியாக செக் போஸ்ட்டு ஓப்பனானு போனால் தான் நமக்கு அங்கே ஏதாவது லொக்கேஷன் நல்லா இருக்குது. இதுதான் வீடு, நம்ம கரடி பார்த்தோட பின்னாடி இங்கேருந்து ஒரு 20 மீட்டர் தான் கரடியை போகுதுண்ணா. வீட்டுக்குள்ளெலாம் வரும் போல இருக்குண்ணா. வந்துருக்கு வந்துருக்கு வந்துருக்கு, கண்டிப்பாக கண்டிப்பாக வீடெல்லாம் இருக்குது. ஆமாம், எங்கள் உதகையில் அது ஒரு பெரிய செய்தி இல்லைங்க கரடி. ஆமாம், இல்லை நான் வந்து கரடி பார்க்குறது தான் முதல் முறை. இல்லை க்ளோஸ்அப்பில் நான் இப்போ தான் பார்க்குறேன். நானும் இந்தளவுக்கு நானும் பெருசு பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ கொஞ்சம் நல்லா தெளிவாக கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓடிட்டான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் ஒரு வழி போகுது, அங்கே ஏதாவது வீடுகள் இருக்கும் போல் இருக்குது. கையில் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்டுருக்கோம். முன்னாடி கிம்பிள் போட்டு பிடிக்கும்போது பெருசாக இருக்காது. ஆனால் இங்கே மோஸ்ட்லி ஷிஃப்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த பவர் இருக்குங்களேங்க. இன்னொன்று மைலேஜ் மெயின்டெனன்ஸு மெயின்டெனன்ஸ் கம்மி. இதுதான் இந்த இதில் ஒரு ப்ராப்ளம். ஓகேண்ணா, என்ன சாணியே மாட்டு மாடு மாடு வெத்த கரடி. இல்லை இதை தானே எஸ்டேட் வந்துருமில்லண்ணா. அதுக்கப்புறம்லாம் தேயிலை தோட்டங்கள்லாம் தொடங்கி இருக்கு. இந்த சைடு புலிகள்லாம் புலியெல்லாம் பார்க்கலாமா? இருக்கு இருக்கு இருக்கு, சிறுத்தை அதிகம், சிறுத்தை இருக்கு. சரி சரி அண்ணே, யானை தாண்டா இருண்ணே. நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இல்லை இல்லை மெயினில் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்கும். எஸ்டேட்டுக்குள்ளே 1-2 வருவான். இந்த புலி சிறுத்தை எல்லாம் எஸ்டேட்டுக்குள்ளேயே நிறையா இருக்கும். எப்படின்னா அப்புறம் தைரியமாக எஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு, அதாவது தொழில் அதுதான் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லைங்க. இந்த நெல்லாக இருக்கும் போதெல்லாம் அப்படிதானா இந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா நெல்ல இருக்கும்போது தண்ணி இருக்கும்ல பாம்பு நிறைய இருக்கும். நான் நேர்ல நிறைய பாம்பு பாத்துருக்கேன். அங்க பாருங்க வீடு இப்போ எஸ்டேட்டு வந்துருச்சுங்க. கூட்டோட எஸ்டேட்டு ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கூட்டோட எஸ்டேட் தான். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஊருன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இருக்குது. அந்த கோட்டடாவோட அது என்ன சொல்லுவாங்க, கோட்டர்ஸ், குடியிருப்பு. குடியிருப்பு ரைட் சைட்லேயே. இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் பெண்டில் திரும்புவோம், அப்படியே ரைட்டில் ரோடு போகும். அதுக்குள்ளே போனால் எஸ்டேட்டு. அதுக்குள்ளே தான் வந்து நட்டக்கல் அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்குது. நட்டக்கல் நட்டக்கல் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதுதான் கோட்டடா ரைட்டில் எஸ்டேட்டு போட்டிருக்கு பாருங்க போர்டு. கோட்டடா எஸ்டேட் நட்டக்கல் நல்லா இருக்குது. ஊர் 186 கிலோமீட்ரு, சோலூர் மட்டும் 12 கிலோமீட்ரு. நான் 12 கிலோமீட்டரில் நம்ம அண்ணனை இறக்கி விட்டுட்டு நம்ம மசனகுடி நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். அண்ணனை இறக்கி விட்டு எல்லோரும் டீ கடை எங்க இருக்கு, தேனியை சாப்பிடுவோம். ஆமாண்ணா நிறையா இருக்குடா. டீ கல்டி, உள்ள டீ, நீல டீ. நம்ம கிராமத்துல பட்டின்னு பேர் வரும் இல்லை, இங்கே அட்டின்னா அதாவது படுகு மொழியிலங்க. அட்டின்னா வந்து கிராமங்க. ஓ சரி சரி சரி. அட்டின்னா அதுதாங்க, அதனால தான் எல்லாம் பெரும்பாலும் அந்த அட்டி சேர்க்குறாங்க. இந்த தேனி திண்டுக்கல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி, செம்பட்டி. குளிர் குளிர் உள்ள வருது வண்டிக்குள்ள. குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன், குளிர் தாங்கலை. ஏற்றி இப்படி அந்த அளவுக்கு இல்லைங்களே. இல்லை நான் இந்த சைடு கொஞ்சம் விசுவாசம் நடிச்சது இல்லை சொல்லதான் இல்லை. இதே மாதிரி நல்லா மழை பெஞ்சதுன்னா ஏதோ கொஞ்சம் காட்சிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க மசனகுடியில். ஆமாம், வர நேரமெல்லாம் உனக்கு இதாகிடுச்சு, படங்களாயிருச்சு. மக்களே, நான் அந்த 180 ரோடு பிரிகிற வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் மெயின் ரோடு கோத்தகிரிலேருந்து சோலூர் மட்டம் வர மெயின் ரோடுங்க. அதனால் இந்த ரோடு மட்டும் அப்படியே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ரோடு ஒன்று இருக்குது, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஹிடன் ரூட் கோத்தகிரிக்கு. வெறும் காடு, அப்படியே ஒரு மரங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ ராத்திரி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள சின்ன சின்னதாக லைட் எரியும். நீ அப்படியே நீ ட்ராவல் பண்ணி சொல்கிறத கேளு. நீ அப்படியே ட்ராவல் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது நீ அந்த வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் மட்டும் மரம் இந்த மாதிரி தெரியும். அதுக்குள்ள கீழெல்லாம் கிராமம் இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி வெல் லைட் ஆனில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆமாம், ஏன்னா விலங்குகள் நடமாட்டம் இருக்குல்லங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்துலையும் பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்காங்கன்னா அதுவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுற அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த யானைகளோ இல்லை வேறு விலங்குகளோ அந்த விளக்கை பார்த்து வராதுங்க. சரி, ஓகே மக்களே, வந்துருச்சு. இதுதான் மெயின் ரோடுங்க. நேராக பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகிறது, இப்படி போனால் சோலூர் மட்டம் போகிறது. நம்ம வந்து சோலூர் மட்டம் போய் நான் ரைட்லண்ணா நம்ம வந்து சோலூர் மட்டம் போய் அண்ணன் இறக்கி விட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம மசனகுடி போவோம். மசனகுடியில் தான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். திருப்பிக்கண்ணா அப்படியே ரைட்டில் அவர் இறக்கி விடுவாங்க. ஞாபகம் இல்லைங்களோ? இப்போ நிற்கும் பாருங்க முக்கில். இப்போ பாருங்க கரடி, கரடி காட்டுற பாருங்க மக்களே. அமானுஷ்யமான சாலை, சொர்க்க வாசல். நான் போன ஃபேஸ் பார்க்க முகத்தை எடுக்கலண்ணா, கொஞ்சம் முன்னாடி போனேன். ரைட்டில் மாறி போங்க, ரைட்டில் மாறி போங்க. I I will look at the zoom for the telegram. தோண்டுது பாருங்க அதுக்கெல்லாம் கண் பார்வையெல்லாம்